வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனாக கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி ரெண்டு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும் ஓகே ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஈஸியாக வீட்டிலே ரொம்ப ஈஸியான மெத்தடுக்கு இதுதான் பெயிண்ட் பேலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எடுத்த கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பீஸஸ் இருந்துச்சு ஸோ அதை நான் கட் பண்ணி பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப்பாக நான் எடுத்துக்க போகிறேன் ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸசாக இருக்கிற பீஸா கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அது வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பேலட் ஷேப்புக்கு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் இந்த ஹோம்மேட் பெயிண்ட் பேலட் செய்கிற இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் நம்ம நமக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம் பெயிண்ட் பேலட் ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை நீங்கள் என்ன ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து கை பிடிக்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் சிசர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சிசர் யூஸ் பண்ணுறனால என்ன டிஸ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து கார்ட்போர்டு வந்து மடங்கும் ஈஸியாக மடங்கிரும் ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கிறது சிசர் ஸோ அதனால் நான் வந்து சிசரையே கட் பண்ணிக்கிறேன் இப்போ உள்ளே இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு அதை ரவுண்டும் கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஓவிஜிவி ஷீட் வேணால் எடுத்துக்கலாம் அது கூட எடுத்துக்கலாம் அது கூட எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு அதை வந்து அந்த பெயிண்ட் பேலட்டுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு எக்ஸ் கொஞ்சம் இதை வந்து மடக்கி இப்படி ஒட்ட போகிறோம் ஸோ அதனால் இதை குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்படி மடக்கி இப்படி ஒட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதையுமே நம்ம எப்படி ஒட்டணும்னா ஃபெவிகால் ஹார்ட் க்ளூ ஃபெவிபோண்ட் அனபோண்ட் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணி ஒட்டக்கூடாது ஒன்லி டேப் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஒட்டணும் வேறு எதுவுமே இதுக்கு செட் ஆகாது ஏன் சொல்கிறேன்னா நம்ம கழுவும் போது அந்த ஃபெவிகால் வந்து நம்ம ஒட்டியிருந்தோம்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஹார்ட் க்ளூ அப்படி தான் அது பட்டா பிரிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணேன்னா வீடியோ கட் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஒரு வேலை பண்ணும்போது அது என்னதுன்னா பெரிய டேப் வச்சு நான் ஃபுல்லாக இந்த மாதிரி மேலேயும் சரி கீழே சரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபர் ஒட்டிட்டு தான் இந்த மாதிரி டேப் கவர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து அப்படியே கார்ட்போர்டு எது எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பலட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதுமாதிரி டேப் யூஸ் பண்ணி கூட அப்படியே ஒட் அப்படியே டேப் ஒட்டிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் இப்போ வந்து நம்மளுடைய பெயிண்ட் பேலட் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட் தாங்க நான் ரொம்பவே ஈஸி அதுக்கப்புறம் இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே பெயிண்ட் பண்ண போகிறேன் இந்த மெத்தட் தான் இருக்கிறதுலே ரொம்பவே சிம்பிளான மெத்தட் ஸோ இப்போ ஃபஸ்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணியை பண்ண போகிறேன் இந்த பெயிண்ட் பேலட் மின் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ரவுண்ட் ரவுண்டாக குழி குழியாக பெயிண்ட் பேலட்லாம் இருக்கும் அது செய்யலை ஏன்னா இது வந்து காஸ்ட் வைஸ்லேயும் சரி யூஸ்ஃபுல்லுமே இது நல்ல யூஸ்ஃபுல் ஏன்னா நம்ம வந்து எதா ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அப்புறமேட்டு இது இந்த பாட்டில் ஆட்டுக்கலாம் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வந்து நம்ம இது மாதிரி பெயிண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் ஆஃபீஸில் வச்சுட்டு அது மேலே தான் பெயிண்ட் பண்ணுவோம் ஸோ அது படி பார்த்தா இது ரொம்பவே ஈஸி பட் காஸ்ட் வைஸ்லேயுமே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணி ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ் ஆகும் நீங்கள் வந்து இந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு பதில் ஓவிஜி ஷீட் இல்லைனா எதாவது பிளாஸ்டிக் கவர் இந்த டேப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட் பெயிண்ட் பண்ணேன் பட் நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணனால என்னால் அது ஃபயருக்குள்ளே நான் வந்து பெயிண்ட் பண்ண முடியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஃபுல் கார்ட்போர்டுக்குமே நான் பெயிண்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ரொம்பவே இது பெயிண்ட் பண்ணுறதுல எதுவும் இல்லை அது கழுவுனா அது போகுதா அதுதான் இதில் மேட்டர் ஸோ இது பாருங்களேன் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ ஓகே இப்போ வந்து நான் இதை கழுவி காமிக்கிறேன் இது வந்து நீங்கள் நல்லா ஆன வாட்டி கூட கழுவுனால் கூட ஒன்றுமே ஆகாது அது அப்படியே போயிடும் பாருங்கள் நான் ஃபுல்லாக இது ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டேன் இப்போ ட்ரை பண்ணி நல்லா ட்ரை ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கழுவி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இது கழுவுகிறேன் இப்படி கழுவனோன்னே ரொம்பவே ஈஸியாக எல்லாமே போய்டும் தேய்ச்சி கழுவிங்கன்னா எல்லாமே ஈஸியாக போயிடும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட டெய்லியுமே ரெண்டு வீடியோஸ் மார்னிங் டுவெல் ஓ கிளாக் ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் ரெண்டு வீடியோஸ் வரும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்